முக்கியமா இந்த அதிநவீன விமானம், இதற்கு முன்னாடி குரூப் கேப்டன் வருண் சிங் அவர்கள் இது போன்ற ஒரு சந்தர்ப்பத்தை ரொம்ப திறமையா கையாண்ட விதத்திற்காக அவருக்கு விருதுகள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கு. அவர் போன்ற தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு குழு தான் இந்த விமானத்தை இயக்கும் போது இது மாதிரியான ஒரு அசம்பாவிதம், இப்போ ஏடிசி கண்ட்ரோல்ல இருந்து இந்த விமானம் போயிடுச்சு, போன ஒரு 2-3 5-7 நிமிடங்களுக்குள்ள இந்த விபத்து நடக்குது அப்படிங்கும் போது சுதாரித்துட்டு இந்த இதுல இருந்து வேற ஏதாவது உபகரணங்களை பயன்படுத்தி வெளியே குதிக்கிறது அந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்திருக்குமா, அதற்கான எல்லா முன்னேற்பாடுகளும் இந்த விமானத்துல இருந்துச்சு, அந்த மாதிரியான கேள்விகள்லாம் ஒரு புரிதலுக்காக எழும், அந்த இதுல இருந்து உங்களுடைய விளக்கம். ஹெலிகாப்டர் பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸ்டு விங் அப்படிங்கிறது வந்து நம்ம கிளவுடுக்கு மேல ஃபிளை பண்ற ஒரு விமானங்கள், அதுக்கு வந்து தரை இருக்கிறதுக்கு ஒரு ஓடுதளம் நம்மளுக்கு தேவை, விமான ஓடுதளம் தேவை. ஆனா வந்து ஹெலிகாப்டர்ஸ்ங்கிறது ஒரு டிஃபிகல்ட் டெரைன்ஸ், ஒரு டஃப் டெரைன்ஸ், எந்த இடத்துல வந்து ஓடுதளம் இல்லாத வசதி இருக்குதோ அங்கதான் ஹெலிகாப்டர்ஸ் பொதுவா நம்ம ஆப்ரேட் பண்றோம். அப்புறம் வந்து ரெண்டாவது இன்ஃபர்மேஷன் வந்து இது வெதர் கண்டிஷன்ஸ், வெதர் கண்டிஷன்ஸ் நல்லா இருந்தாதான் ஜென்ரலி கிளியரன்ஸ், ஏடிசி வில் கிவ் கிளியரன்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட் இதுல பைலட்டோட ப்ரொஃபஷனலிசம், அவர் ஹவு வெல் இஸ் ட்ரெயின்ட் ஆன் த சிஸ்டம், ஹவு வெல் வி கேன் ஃபிளை த ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இதுல ஒரு புது ஆஸ்பெக்ட்ல, ஒரு நியூ ஆஸ்பெக்ட்ல நீங்க எங்கிட்ட ஏதாவது இன்ஃபர்மேஷன் எதிர்பார்த்தீங்கன்னா, இது ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் இட் வெரி சென்சேஷனல் அட் த சேம் டைம் வைல் வி ஆர் டிஸ்கசிங் வித் அவர் ஏர்ஃபோர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பேசும்போது ஒரு நியூ ஆஸ்பெக்ட் ஒன்று தோணுச்சு. என்னன்னா, ஒரு விமானப்படை அதிகாரியோ இல்லாத ஒரு முப்படைகளின் தளபதியோ அது மாதிரி ஒரு ஹை ரேங்கிங் அபிஷியல்ஸ் வரும்போது ஒரு அந்த விமான குழுவில் இருந்து உள்ள ஒரு கமாண்டிங் ஆஃபீஸரே இந்த விமானத்தை இயக்குறாரு. அப்போ நம்ம இதுல போகலாமா குன்னூருக்கு ஹெலிகாப்டர்ல அப்படின்னு கேட்கும்போது எந்த ஒரு பைலட்டும், ஒரு கமாண்டிங் ஆஃபீஸரா உள்ள ஒரு பைலட்டும் விமானியுமே வந்து நோ சார் வி கேனாட் ஃபிளை அப்படின்னு சொல்ல தயங்குவாங்க. இது வந்து எங்களுடைய வி ஆர் கோ ஃபார் அட்வென்ச்சர் ஆல்வேஸ், அட் த சேம் டைம் மிஸ் அட்வென்ச்சரா இருக்காது, ஜென்ரலி வி ஆர் கான்பிடென்ட் அபவுட் அவர் ப்ரொஃபஷன். அப்போ ஒரு சீஃப் நம்ம கிட்ட வந்து நம்ம போலாமா ஹெலிகாப்டர்ல அப்படிங்கிறது, பேட் வெதர் கண்டிஷன்ஸ் இருந்தாலும் கூட ஐ கேன் ஃபிளை தி ஏர்கிராஃப்ட் கான்பிடென்ட்லி அப்படின்னு சொல்லலாம். தேர் இஸ் ஒரு சின்ன ஒரு ஒரு மயிரை தான் ஒரு இது, இதுல ஒரு கான்பிடென்ஸுக்கும் ஓவர் கான்பிடென்ஸுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். மேபி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னா, ஒரு ஒருவேளை பைலட் வந்து அவருடைய ப்ரொஃபஷனல் கேப்பபிலிட்டிஸ் மேல வச்சிருந்த அப்படின்னாலும் கூட, இப்போ நீங்க சொல்றது வந்து குரூப் கேப்டன் வந்து அவருடைய ப்ரொஃபஷன்ஸ் என்ன அப்படிங்கறது இதற்கு முன்னாடி நிரூபிச்சிருந்தாலும் கூட, காலநிலை அப்படிங்கிற விஷயத்த ஒரு கண்டிப்பா அதற்கான முன்னேற்பாடுகள் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கு. ஏன்னா ஒரு சீனியர் ஸ்டாஃப் வந்து ஒரு விமானத்துல பறக்க போறாருன்னா அதற்கான ஏற்பாடுகள், ஏடிசியோட பெர்மிஷன், அது எங்கெல்லாம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முன்னாடியே கேதர் பண்ணிட்டு ஒரு சின்ன முன்னேற்பாடு கூடவா இல்லாம இருந்திருக்கும் இதற்காக? இல்ல, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஏர் டிராபிக் கண்ட்ரோல்ங்கிறது வந்து தே கிவ் அவுட் த இன்ஃபர்மேஷன், திஸ் இஸ் த வெதர் கண்டிஷன் ப்ரிவைலிங் ஓவர் குன்னூர் வெல்லிங்டன், இதுதான் வந்து தற்போதைய நிலவக்கூடிய சூழ்நிலை, பனிமூட்டம், மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது, இதெல்லாம் முன்னாடியே சொல்லுவாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டியது ஏர் டிராபிக் கண்ட்ரோல், மெட்ரோலஜி டிபார்ட்மெண்டோட கடமை. இந்த இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு வெதர் வி ஷுட் ஃபிளை த ஏர்கிராப்ட் ஆர் நாட் அப்படின்னு முடிவெடுக்க வேண்டியது வந்து அந்த சம்பந்தப்பட்ட பைலட். இப்போ அந்த டிசிஷன் வந்து டிசிஷன் மேக்கிங் வந்து பைலட் தான் எடுப்பாரு. அதே சமயம் ஒரு ஹை ரேங்கிங் அபிஷியல்ஸ் கொண்டு போகும்போது இதை பண்ணலாமா போகலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் கண்டிப்பா இருந்திருக்கும். ஹி மஸ்ட் ஹவ் ஃபெல்ட் ஹி இஸ் வெரி கான்ஃபிடென்ட் ஆஃப் ஃப்ளைங் தி டஃப் த்ரூ தி டஃப் வெதர் கண்டிஷன், அதனாலதான் அவரு அதை இசைவு தெரிவிச்சு எடுத்துட்டு போயிருந்திருக்கலாம். இன்னொரு விஷயம், நோ அப்படின்னு வந்து ஜென்ரலா வந்து டிஃபென்ஸ்ல எப்பவுமே சொல்ல மாட்டோம். ஒரு முப்படைகளின் தளபதி வந்து ஒரு இது ஒரு வாய்ப்புகள் தான் சொல்றேன், நான் வந்து கன்க்ளூசிவா சொல்ல, முப்படைகளின் தளபதி வந்து நம்ம வெதர் வி கேன் கோ பை ரோட் ஆர் கேன் வி ஃபிளை அப்படின்னு ஒரு கமாண்டிங் ஆஃபீஸர்ட்டையோ ஒரு குரூப் கேப்டன் ரேங்க்ல உள்ள அதிகாரிட்டே கேட்கும்போது ஓகே சார் வி கேன் வெரி வெல் ஃபிளை அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர, நோ சார் வி கேன் நாட் ஃபிளை அப்படிங்கிற பதில் வந்து ஜென்ரலா வராது டிஃபென்ஸ் பீப்புள்கிட்ட இருந்து. அது ஒரு சின்ன ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபேக்டர் நாங்க எப்பவுமே ஃபீல் பண்ணுவோம். அது வந்து தோஸ் ஹூ ஆர் இன் தி யூனிஃபார்ம் ஒன்லி கேன் ஃபீல் தட் கைண்ட் ஆஃப் பிரஷர். இட் இஸ் நாட் அபவுட் டேக்கிங் ரிஸ்க், இட் இஸ் அபவுட் தி ப்ரொஃபஷனல் கேபபிலிட்டி அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் கான்ஃபிடென்ஸ். ஸோ எனக்கு ஒரு அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருக்கிறது பைலட்டுடைய ஹியூமன் எரருக்கு. ஏன்னா வெதர் இட் இஸ் அ காக்டெயில் ஆஃப் ஃபேக்டர், காக்டெயில்ங்கிறது வந்து லைக் வெதர் கண்டிஷன், பைலட்டுடைய ப்ரொஃபஷனலிசம், அவருடைய கான்ஃபிடென்ஸ் ஆர் ஓவர் கான்ஃபிடென்ஸ், ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ் மஸ்ட் ஹவ் கான்ட்ரிபியூட்டட் டுகெதர். இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு பார்க்கும்போது இது விபத்துல கொண்டு போய் விட்டுதோ அப்படிங்கிற ஒரு
சந்தேகம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. நிச்சயமா முழுமையான விசாரணைகளுக்கு பிறகுதான் இதற்கான உண்மையான விவரங்கள் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். குறிப்பா வந்து அந்த சூழல்ல காலநிலை அப்படிங்கறதும் மிக முக்கிய சவாலா இருந்திருக்கு அப்படின்றது நமக்கு இப்ப கிடைத்திருக்கக்கூடிய சின்ன சின்ன இந்த சுற்றுலா பயணிகள் எடுத்திருக்கக்கூடிய காட்சிகள் மூலமா அங்க பெரிய அளவுல கிளவுட் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் புரிய வருது. இருந்த போதும் இந்த விமானத்தை பத்தி சொல்லும் போது இந்த விமானம் இந்த மாதிரியான கிளைமேட்டையும் இந்த மாதிரியான விஷயங்களையும் தாங்கக்கூடிய ஒரு வல்லமை கொண்ட ஒரு விமானம் அப்படிங்கிறது தான் இதோடைய அதற்காகத்தான் இதோடைய சிறப்பம்சமே. ஸோ அப்படியான ஒரு சூழலையும் தாக்கு பிடிக்கக்கூடிய இடத்துல இருந்தாலும் இந்த விமானத்தை வந்து அவங்க அணுகியிருக்க முடியும் அப்படின்னு பார்க்க முடியாதா? கண்டிப்பா. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த விமானம் இதற்கு முன்னால் விபத்துக்கு உள்ளானதே இல்லை அப்படிங்கறதே நம்ம வந்து சொல்ல முடியாது. இதற்கு முன்னால் விபத்துக்கு உள்ளாயிருக்கிறது அதோட ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா கடந்த 10 வருட காலத்துல இப்போ உத்தராகண்ட் வெள்ளம் கேதார்நாத்ல நடந்த ஒரு மீட்பு பணியில கூட ஈடுபட்டு இருந்த போது இந்த விமானம் கிராஷ் ஆகி மேபி ஒரு 6 or 7 பீப்புள் ஹவ் டைட் இன் தட் கிராஷ் அப்படிங்கறதே நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இந்த கைண்ட் ஆஃப் டெரைன், இந்த கைண்ட் ஆஃப் இது ஒரு ஹில் அந்த ஆல்டிடியூட்ல அவங்க ஆப்ரேட் பண்ணும்போது ஒரு சர்டன் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஹெலிகாப்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்ப நார்மல் விமானம், போர் விமானங்கள், பயணி விமானங்கள்லாம் வந்து கிளவுடுக்கு மேல பறக்கக்கூடியது. ஹெலிகாப்டர்ஸ் வந்து அதோட கம்பேர் பண்ணும்போது ஹைலி இன்ஸ்டேபிள் ஃபிளைங் இன்ஸ்ட்ருமெண்ட். அது வந்து ஒரு எப்பவுமே ஒரு ஆபத்தான ஒரு விஷயம்தான். ஏன்னா கிளவுடுக்கு கீழே பறக்கக்கூடியது, தட்பவெட்ப சூழ்நிலை, காலநிலை மாற்றங்கள், இது எல்லாமே அதை பாதிக்கும். பிளஸ் இன் அடிஷன் டு தட் நம்ம ப்ரொஃபஷனல் கேப்பபிலிட்டி, இதை வந்து இது விமானியோட திறமையும் இதுல ரொம்ப முக்கியம். ஏன்னா இது ஹைலி சொஃபிஸ்டிகேட்டட் ஹெலிகாப்டர்ங்கிறது திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய விஷயம். நீங்க சொல்றீங்கல்ல ஹைலி சொஃபிஸ்டிகேஷன் அப்படிங்கும் போதே தேர் இஸ் கோயிங் டு பி அ காம்ப்ளிகேஷன். இப்போ ஒரு மொபைல் எடுத்துட்டீங்கன்னா ஆர்டினரி மொபைலுக்கும் ஒரு ஆண்ட்ராய்ட் மொபைலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான். ஆர்டினரி மொபைல் இஸ் கன்சிடர் சேஃப், ஒரு பிளாஸ்ட் ஆகோ பேட்டரி பிளாஸ்ட் ஆகோ வாய்ப்புகள் கம்மி. ஆனா ஆண்ட்ராய்ட் மொபைல்ஸ்ல வந்து அடிக்கடி பேட்டரிஸ் பிளாஸ்ட் ஆகுது. அதே மாதிரி சினாரியோ தான். மோர் டெக்னிக்கலி அட்வான்ஸ்ட் இட் இஸ், தேர் இஸ் கோயிங் டு பி காம்ப்ளிகேஷன்ஸ். ஆனா இன்னொன்று வந்து எலக்ட்ரானிக்லி ஆப்ரேட்டட், ஆல் த கண்ட்ரோல்ஸ் ஆர் எலக்ட்ரானிக்லி ஆப்ரேட்டட். முந்தி இருந்த மாதிரி இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா Mi-8 விமானம் இருந்தது. இட் இஸ் கன்சிடர் மோர் சேஃப் தேன் தி Mi-17V5. இதுக்கு முன்னாடி வந்து விஏபிஸ் எல்லாம் ஃபிளை பண்றதுக்கு Mi-8 ரக விமானங்கள் தான் இதுக்கு முன்னாடி ஹெலிகாப்டர்ஸ் தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க விமானப்படையில. இது ஒரு அட்வான்ஸ்ட் வெர்ஷன் வந்து இதை பயன்படுத்தினாங்க. இது இன்னொன்னு வந்து இன்னொரு நீங்க பார்க்க வேண்டியது என்ன, விஐபிஸ் இப்போ நம்ம பார்த்தா பிரதம மந்திரி ஆகட்டும் ஜனாதிபதி ஆகட்டும் அவங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு குழுவே இருக்குது ஆப்ரேட் பண்றதுக்கு. அவங்க எல்லாமே வந்து ட்ரெயின்டு பீப்புள் அண்ட் தே ஆர் கெப்ட் அண்டர் வெரி லெஸ் இது என்ன சொல்றது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன் இல்லாம அவங்களுடைய ஆப்ரேட்டிங் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஆனா மற்ற விமானங்கள் ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பேசிக்க கல்லூரிக்கெல்லாம் சொல்லப்போனா டவுன் பஸ் ஆப்ரேட்டர்ஸ் மாதிரி ஹெலிகாப்டர்ஸ் ஆர் வெரி ஆஃபன் யூஸ்ட் இன் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஃபார் ஈச் அண்ட் எவரி பர்பஸ். ஃபெரிங்க்கு ஹெலிகாப்டர்ஸ் தான் பயன்படுத்துறாங்க. தீஸ் பைலட்ஸ் கம்பைன்ட் வித் தி டெக்னீஷியன்ஸ் ஆர் ஆல் ஒர்க்கிங் அண்டர் எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர் சுச்சுவேஷன்ஸ் தான். வெதர் அந்த அந்த மனச்சோர்வு ஃபேட்டிக் ஃபேக்டர் அப்படிங்கறதுமே நம்ம பார்க்க வேண்டி இருக்குது. வெதர் இந்த டெக்னிக்கல் எரர்ஸ் நடந்திருக்கு ஃபேட்டிக்னஸ் ஆஃப் தி டெக்னீஷியன்ஸ் காரணமா அப்படிங்கறது கூட பார்க்க வேண்டியிருக்கு. ஆல் திஸ் வில் பி கன்க்ளூடட் ஒன்லி ஆஃப்டர் தி இன்வெஸ்டிகேஷன். இது தவறா அல்லது டெக்னிக்கலா நடந்திருக்கக்கூடிய எரரா அப்படிங்கிற மாதிரியான முழுமையான விவரங்கள் முழு விசாரணைக்கு பிறகுதான் தெரிய வரும். விவரங்களை மிக தெளிவா பதிவு செய்தமைக்கு நன்றி திரு ரமேஷ்குமார்.